வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. எஜுகேஷனில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், புத்தகங்களை வாங்கலாம் ஆனால் அறிவை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ, நம்மளுடைய கை கால்களால் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறோமோ, நமக்கு என்ன தோணுதோ அதை எப்போ செயல்படுத்துகிறோமோ, அப்போ தான் அது சரியாக தப்பான்னு தெரியும். அந்த மாதிரி சரி தவறுனு எக்ஸாக்டாக உணர்வது தான் என்ன அப்படின்னா அறிவு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செயல் புரிவதற்கு உண்டான வாய்ப்பே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜ். ஸோ நம்ம அறிவுக்கும் செயலுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. நம்ம பசங்க அவங்களுக்கு தோன்றத ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி போகணும், அதுதான் மெயின். எதையோ சும்மா வந்து வாட்ஸ்அப்பில் கூட அடிச்சிட்ருக்கலாம், ஒரு கேம்ஸ் கூட விளையாடலாம், அதெல்லாம் இது இல்லை. எனக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சிந்தனை பண்ணி அதை கொண்டு வர்றது தான் என்ன அப்படின்னா அறிவு. ஓகே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை எய்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கே முடிச்சாகணும், ஒரு மாதத்தில் முடிச்சாகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த 6 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் த எஜுகேஷன். இந்த இதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பசங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பிங் கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் டைப்பிங் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றத மைக்ரோசாஃப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ். நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து டைப் அடித்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. அப்போது இது நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் முதல்ல கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது பைத்தான் அண்டு சி ப்ரோக்ராம். இன்றைக்கி பைத்தான் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு. அப்போது இந்த பைத்தான் அண்டு சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் டிசைன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலரு ஏதாவது இமேஜ் டிசைனிங்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்போது நம்ம குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும். ரெகுலராக ஒரே மாதிரியே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று டிராயிங் பண்ணுறது, இருக்கிற இமேஜை வேறு மாதிரி மாற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3x3 கியூப் இருக்கும், கலைச்சிட்டு எல்லா சைடும் கரெக்டாக கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்குன்னு சில ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பசங்க அதை பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுடோக்கு. இந்த சுடோக்கு பற்றி நம்ம பார்த்திங்கன்னா சைனீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விகரஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அவங்களால் ஒரு 10 ரூபாய்க்கு அவங்க செய்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுடைய என்ஜினியரிங் படித்த பசங்க கூட பண்ண முடியறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சுடோக்கு அப்படிங்கிறது மூளையை அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கேம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஸ்ஸு, ரேப்பிட் ரீடிங். ரேப்பிட் ரீடிங் அப்படின்னா 12th வரைக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா நம்ம தான் படிச்சுக்கணும். ஏன்னா புக்கு எவ்வளோ பெரிய புக்கு இருக்கும், எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டார், சும்மா இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார். நம்ம புக்கை படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கணும், நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் என்ன அப்படின்னா இந்த ரேப்பிட் ட்ரைனிங். ஸோ இது மாத்திரம் இல்லை, இன்னும் இதில் இந்த கோர்சஸில் நிறைய இருக்குது. இந்த ஆர்டரில் நம்ம கற்றுக்க சொல்கிறோம். ஸோ இதை கற்றுக்கலாம், ரூபிஸ் கியூப் இதெல்லாம் வந்து சைட் பை சைடாக பண்ணலாம். இது பண்ணோம் அப்படின்னம்னாவே கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. 1000க்கணக்கான பேர்கிட்ட இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, 100% நல்ல ரிசல்ட் வந்து வருது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சார் இதை கற்றுக்கிட்டால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாவே அவங்க வந்து ஈஸியாக ஏதாவது ஒரு ஜாபுக்கே போக முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டைப்பிங் தெரியும், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் அப்படின்னா மினிமம் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போய் வேலைக்கு சேர முடியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு சேர முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பைத்தான் அண்டு சி ப்ரோக்ராமிங் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். அப்படியும் இல்லைன்னா ஃபோட்டோஷாப் டிசைனிங் தெரிஞ்சதுன்னா
டிசைனிங் அனிமேஷன் இந்த லைனில் போய் அவங்களுக்கு லைஃப்பில் ஃப்யூச்சர் அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறதுனால க்ரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது, அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரியும் கையில் ஒரு மூணு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் 2999. இப்போ வாங்கிட்டிங்கன்னா 5-6 வருஷத்துக்கு இதை படிக்கலாம். அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டைமில் எடுத்து படித்தாங்கன்னா கூட போதும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் இதை பார்த்தாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாவே போதும், 12வது வரதுக்குள்ளார அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வேணும். ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கம்ப்யூட்டரில் தான் ஈஸியாக பண்ண முடியும், அதே சமயத்தில் இன்டர்நெட் வேணும். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா யோசிக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி 100% நல்ல ரிசல்ட்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும். நன்றி, வணக்கம்.